السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وبعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இந்த உரையில் நம்ம இது சம்பந்தமாக பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், சிலை வழிபாடு சம்பந்தமாகத்தான் பேச போகிறோம். அதாவது சிலை வழிபாடு எப்படி இந்த உலகத்தில் ஆரம்பித்தது அப்படிங்கிற சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு உண்மையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிலை வழிபாடு இஸ்லாத்தில் என்னன்னு சொல்லப்படுது, இஸ்லாத்தின் பார்வையில் சிலை வழிபாடு என்ன, அது மட்டுமல்லாமல் உருவம், கடவுளுக்கு உருவம் கொடுப்பது, இது சம்பந்தமாக அதே போல் பிரபலியமாக பெரும்பாலும் கேட்கப்படக்கூடிய பேசப்படக்கூடிய விஷயங்களில் ஒன்று, அல்லாஹுக்கு உருவம் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஏன்னா எத்தனையோ முஸ்லீம்கள் அல்லாஹுக்கு உருவம் இல்லை என்று சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட என்ன செய்கிறாங்க, நீங்கள் உருவம் இல்லாத கடவுளை வணங்குறீங்க என்று சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. எனவே இது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சுருக்கமான விளக்கம்தான் இந்த உரை. முதலாவதாக, இஸ்லாமிய மார்க்கம் என்பது படைத்த ஒரே ஒரு கடவுள், நம்ம எல்லாரையும் படைத்தது ஒருத்தன்தான், அந்த ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் படைத்தவன் அல்லாத அனைத்துமே படைப்புகள் தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே படைப்புகள் தான், நம்மளை படைத்தவனால் படைக்கப்பட்டது. அந்த படைத்தவனை தவிர எதுவுமே வணங்கக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரம். அப்படி பார்க்கும்போது சிலையாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், இறந்து போனவங்க, உயிரோடு இருக்கவங்க, எல்லாமே என்ன செஞ்சுருவாங்க, இதுக்குள்ளே வந்துடுவாங்க. படைத்தவன் அல்லாதவர்கள், கடவுள் அல்லாதவர்கள் என்ற லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரமே படைத்தவன் மட்டும்தான் கடவுள், அந்த படைத்தவன் மட்டும்தான் வணங்க வேண்டும், வணங்கப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரம், இதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கை. இப்போது இந்த சிலை வழிபாடை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் பல இடங்களில், நீங்கள் குர்ஆனை பார்த்தீங்கன்னு சொன்னால், குர்ஆனுடைய ஒரு பெரும் பகுதியே சிலைகளை வணங்கக்கூடாது, கடவுளுக்கு உருவம் கற்பிக்கக்கூடாது என்று தான் சொல்கிறதா நீங்கள் பார்க்க முடியும். இஸ்லா, அதாவது குர்ஆனுடைய ஒரு மிகப்பெரும் பகுதியை இது என்ன செய்யுது, இதைத்தான் திரும்ப திரும்ப பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். இதுக்காகவே இறை தூதர்களை, லட்சக்கணக்கான இறை தூதர்களை படைத்த இறைவன் அனுப்பினான் என்ற செய்தியும் நம்ம என்ன செய்ய முடியும், குர்ஆனில் பார்க்க முடியும். ரைட். இப்போது இந்த சிலை வழிபாடு எதனால் இஸ்லாத்தில் ஒரு பெரும் குற்றமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு பிரச்சனைகளை பார்க்கலாம். ஒன்று, இந்த சிலை வழிபாடு அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க, கடவுளுக்கு ஒரு சிலை கற்பிக்கிறாங்க, அதாவது ஒரு உருவம் கற்பிக்கிறாங்க, இப்படித்தான் கடவுளுடைய உருவம் இருக்கும் அப்படின்னு. இதில் முதல்ல கடவுள் வேற ஒரு தோற்றத்தில் இருக்கும்போது நாமாக ஒரு உருவத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், இதுதாங்க கடவுள் அப்படின்னு, கடவுள் இப்படித்தாங்க இருப்பார் அப்படின்னு ஒரு போலியான, பொய்யான ஒரு தோற்றத்தை கொடுக்குறோம் கடவுளுக்கு. கடவுளுக்கு ஒரு போலியான ஒரு உருவத்தை கொடுக்குறோம். இது முதல் பிரச்சனை. இரண்டாவது, இன்னொரு கோணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாமாக கற்பனையாக ஒரு உருவத்தை வரைஞ்சி ஒரு வடிவத்தை வடித்து இதுதாங்க கடவுள் என்று சொல்கிறோம். ரெண்டும் ஒரே விஷயம்தான், ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே ரெண்டு பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று, நாம் பார்க்காத, நமக்கு தெரியாத, நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட கடவுளுடைய உருவத்தை இதுதான் கடவுளுடைய உருவம் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு உருவத்தை சொல்கிறோம், கற்பனையான ஒரு உருவத்தை. ரெண்டாவது, நாம கற்பனையாக ஒரு உருவத்தை வடித்து ஒரு உருவத்தை வரைஞ்சி இதுவும் கடவுள் தான், இதுதான் கடவுள் என்று கடவுளுடைய இடத்தை என்ன செஞ்சிடுறோம், அந்த போலியான நம்முடைய கற்பனைக்கு கொடுத்துட்றோம். இந்த ரெண்டு பிரச்சனைகள் இருக்குது. இதை இஸ்லாம் மிகப்பெரிய பாவமாக சொல்லுகிறது, படைத்தவன் மன்னிக்காத பாவமாக என்ன செய்து இஸ்லாம் சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இரண்டாவதாக, ஏன் இஸ்லாம் படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும், அதாவது அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்க்கணும். இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, உஅபுது ரப்பக்கும், உங்களை படைத்த இறைவனான அல்லாஹுவை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். அல்லதி ஹலக்கக்கும் வல்லதீன மின் கபலிக்கும், அவன் தான் உங்களை படைத்தவன், உங்களது முன்னோர்களையும் படைத்தவன். லஅல்லக்கும் தத்தக்கும், அப்படி படைத்தவனை மட்டுமே வணங்குவதால் தான் நீங்கள் உண்மையிலேயே பயபக்தி உடையவர்களாக ஆக முடியும் என்ற செய்தி என்ன செய்யுது இஸ்லாம் சொல்லுது. நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரும் பகுதி அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற செய்தியான் சொல்லப்படும். இதை சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் படைத்தவன் பல இறை தூதர்களை அனுப்பினான். இப்போ இந்த செய்தியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்,
அது என்ன அல்லாஹ்வை போய் வணங்க சொல்றீங்க, உங்க கடவுளை மட்டும்தான் எல்லாரும் வணங்கணுமா அப்படின்ற கேள்வி என்ன செய்யும் வரும். காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்னா யார் அப்படிங்கிற அந்த தெளிவு இல்லாததான் இதுக்கு காரணம். அல்லாஹ் என்ற வார்த்தையை ரெண்டு விதமாக நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஒன்று, மொழி ரீதியாக அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் கடவுள் அப்படின்னு அர்த்தம். இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், நிலா, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும், இந்த முழு பிரபஞ்சங்களையும் படைத்து இதையெல்லாம் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேராற்றலுடைய ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு நம்ம நம்புகிறோமா இல்லையா? நம்புகிறோம். அவனை தமிழில் என்ன செய்கிறோம், ஆண்டவன், கடவுள், இறைவன் இந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டு என்ன செய்கிறோம், குறிப்பிடுறோம். அந்த விஷயங்களை செய்யக்கூடியவன் குறிப்பிடுகிறோம் இந்த வார்த்தைகளை வச்சு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா காட், லார்ட் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. இப்படி ஒவ்வொரு மொழியிலும் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. இதே போல தான் அரபி மொழி பேசக்கூடிய மக்கள் இந்த உலகத்தை படைச்சி இதையெல்லாம் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரே கடவுளை அல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு குறிப்பிடுவாங்க. புரிஞ்சுதுங்களா? எப்படி நம்ம கடவுள் என்ற வார்த்தையை இந்த உலகத்தை எல்லாத்தையும் படைச்சி இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய இறைவனுக்கு சொல்கிறோமோ, எப்படி இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க காடுன்னு சொல்கிறாங்களோ, அதே போல் அரபி பேசக்கூடிய மக்கள், அவங்க எந்த மதத்தில் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களோ யூதர்களோ யாராக இருந்தாலும், படைச்ச அந்த ஒரே கடவுளை குறிப்பிடுறதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, அல்லாஹ் என்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. மொழி ரீதியாக அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு கடவுள் என்ற அர்த்தம் இருக்குது. நீங்கள் குர்ஆனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல வசனங்கள் இந்த மாதிரி வரும். அதாவது ஒலஇன் சஅல்தஹும் மன் ஹலக சமாவாத்தி வல் அர்த் லயகூலுன் அல்லாஹ். அவர்களிடத்தில் நீங்கள் வானங்கள் பூமியெல்லாம் படைச்சது யாருன்னு கேட்டால் லயகூலுன் அல்லாஹ், அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் தான் என்று சொல்லுவாங்க. அவங்களிடத்தில் மலையை அரைக்கிறது யாருன்னு கேட்டால் அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அவங்களிடத்தில் இந்த உலகத்தை நிர்வாகம் செய்கிறது யாருன்னு கேட்டால் அல்லாஹ்னு சொல்லுவாங்க. யார் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுன்னு கேட்டால் அல்லாஹ்னு சொல்லுவாங்க என்று குர்ஆன் சொல்லுது. எந்த அடிப்படையில் இப்போ நம்ம சொல்லுவோமே கடவுள் தான் காப்பாற்றணும், கடவுள் தான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும்னு நம்ம சொல்லுவோமே, இந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ற வார்த்தை இந்த மொழி ரீதியாக கடவுள் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுது. இது முதல் விஷயம். இரண்டாவது, இஸ்லாமிய வழக்கில் இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை ஒரு பெயர் சொல். இது ஒரு பேர், அல்லாஹ் என்பது ஒரு பேர். யாருடைய பேரு, இந்த முழு உலகத்தையும் படைச்சு இயக்கிக்கிட்டு இருக்கானே அவனுடைய பெயராக இஸ்லாம் சொல்லுது. நம்ம எல்லாரையும் படைச்ச இறைவனுடைய ஒரு பெயர் தான் அல்லாஹ். இறைவன் என்பதோ கடவுள் என்பதோ காட் என்பதோ லார்ட் என்பதோ இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஆனால் அல்லாஹ் என்பது இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையும் தான் மொழி ரீதியா, ஆனால் அந்த இறைவனுடைய ஒரு பெயராகவும் இது இருக்குது என்று என்பதை என்ன செஞ்சிடணும், நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ அல்லாஹ்னா யார் அப்படிங்கிறத நீங்கள் இது மூலமாகவே தெரிஞ்சிருக்கலாம். அடுத்தது மூன்றாவதாக இந்த சிலை வணக்கம். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். இந்த சிலை வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம நாட்டில் பார்க்கலாம், பல இந்துக்கள் இந்து மதத்தில் பற்றுள்ளவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, எங்கேயாச்சும் ஒரு பழமையான ஒரு சிலை கிடச்சா பார்த்தீங்களா இந்து மதம் எப்போது இருந்தோ இருக்குது, இந்து மதம் தான் உங்களுடைய மதத்தையெல்லாம் விட பழமையான மதம், ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்து மதம் இருக்குது இப்படிங்கிற மாதிரிலாம் என்ன செய்வாங்க சொல்லலாம். ஆனால் அந்த சிலைக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு தனி விஷயம். காரணம், இந்து மதத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வேதங்கள் ரீதியாக அந்த இந்து மதத்தை சார்ந்தவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்து மதம் சிலை வழிபாட்டை ஆதரிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க, மறுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சிலை வழிபாடு இப்போத்தான் தோன்றுச்சான்னு கேட்டால் இஸ்லாம் அப்படி சொல்லவே கிடையாது. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சிலை வழிபாடு அப்படிங்கிறது தோன்றிடுச்சு. எந்த அளவுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னால், ஒரு இறை தூதர் 950 ஆண்டுகாலம் வாழ்ந்தார், நூஹ் அப்படின்னு சொல்லப்படும் அலைஹிஸ்ஸலாம். அந்த இறை தூதர் 950 வருஷம் வாழ்ந்தார், உயிர் வாழ்ந்தார். 950 வருஷம் மனிதர்கள் உயிர் வாழ்ந்த காலம் அப்படின்னா எவ்வளோ பழமையான காலமாக இருக்கும், அதை வச்சு பாருங்கள். அப்போது அந்த காலகட்டத்திலேயே என்ன செஞ்சிருச்சு, இந்த சிலை வழிபாடு அப்படிங்கிறது வந்ததாக குர்ஆன் சொல்லுது, இஸ்லாம் சொல்லுது. எப்படின்னு சொன்னால், இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த காலத்துக்கு வரைக்கும், அதாவது இந்த சிலை வழிபாடு அப்படிங்கிறது தோன்றுற காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அனைத்து மக்களுமே ஒரே ஒரு கடவுளை, படைச்சவனை மட்டுமே வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. குறிப்பாக எந்த ஒரு சிலையும் இல்லாமல் வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தானே சிலை வழிபாடு அப்படிங்கிறது தோன்றுது. இது எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொன்னால்,
இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறவங்களுடைய காலத்தில், அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, ஒரு சில நல்ல மனிதர்கள் அந்த ஊரில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அந்த மனிதருடைய பேர் என்னன்னு சொன்னால் வத்து, சுவா, யகூஸ், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நசுர். இந்த அஞ்சு பேர், இந்த அஞ்சு பேர் வாழ்ந்து என்ன செஞ்சிட்டாங்க, மரணிச்சிட்டாங்க. நல்ல மனிதர்கள், கெட்ட மனுஷங்க கிடையாது, நல்ல மனிதர்கள். இவங்க இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க நினைவாக சிலர் அவங்களுடைய சிலைகளை வடிவமைக்கிறாங்க, ஒரு சிலைகளை உருவாக்குறாங்க. அஞ்சு சிலையை உருவாக்கி என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய நினைவாக அந்த சிலைகளுக்கு அவங்களுடைய பெயர்களையே சூட்டுறாங்க, அவங்களுடைய பேரையும் அந்த சிலைக்கு வைக்கிறாங்க. ஆனால் எதுக்காக வைக்கப்பட்டுச்சு, வணங்குறதுக்காக கிடையாது, அவங்க நினைவாக வைக்கப்பட்டுச்சு. அப்போ நினைவாக வச்சவங்க அதை வணங்கலை, அவங்களும் மரணிச்சிட்டாங்க. கொஞ்ச காலம் போகுது, இந்த சிலைகள் எதுக்காக வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயமே மக்கள் மறந்து போனத ஒரு காலம் வரும்ல. ஆனால் சிலை மட்டும் இருக்கும், மக்கள் எல்லாம் போய்கிட்டே இருப்பாங்க, இறந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த சிலை எதுக்காக வைக்கப்பட்டுச்சுங்கிற காரணமே மறந்து போன, மறக்கடிக்கப்பட்ட ஒரு காலத்தில் சில மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களே கடவுளாகவும் ஆக்கப்படுறாங்க. இதுதான் இந்த சிலை வணக்கம் தோன்றிய வரலாறு. ஆனால் அந்த சிலைகள்லாம் எதுக்காக வைக்கப்படலை, வணங்கணுங்கிற நோக்கத்துக்காக வைக்கப்படவே இல்லை. வச்சவங்களுமே யாரு, படைச்சவனை மட்டுமே வணங்கணும் அப்படின்ற வாழ்க்கை கோட்பாட்டில் இருக்கக்கூடியவங்க தான். அவங்களும் படைச்சவனை மட்டுமே, சிலைகள் இல்லாமல் வணங்கினவங்க தான். யாரு, சிலைகளை வச்சவங்களே, அந்த அஞ்சு பேரோட சிலைகளை. இப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த அஞ்சு பேருமே ஒரு ஒரு குல சாமிகளாக ஆக்கப்படுறாங்க. அஞ்சு குலத்துக்கும் அஞ்சு சாமிகளாக என்ன செய்யப்படுறாங்க, ஆக்கப்படுறாங்க. இதுதான் இந்த சிலை வணக்கம் உருவான வரலாறு. அதே போல் அந்த சிலைகள்லாம் மற்ற அரபு நாடுகள் வரைக்குமே கூட வந்து வணங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது, இஸ்லாம் அந்த செய்தியை சொல்லுது. இப்போ எதுக்காக இதை நான் சொன்னேன் அப்படின்னா, நான் சொல்லும் போதே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, நம்ம ஊரில் நடந்த செயல் மாதிரியே இருக்குது அப்படின்னு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குலசாமிகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு மக்களுக்கு, ஒவ்வொரு சமூகங்களுக்கு இருக்கக்கூடிய சாமிகள் கடவுள்களாக இருக்கட்டும், எல்லாருமே யார் தான், இப்படி ஒரு பின்னணி கொண்டவங்க தான். ஏதாச்சும் ஒரு நினைவாக வைக்கப்பட்டிருக்கும் ஒரு சிலை, கொஞ்ச காலத்துக்கு அதை வந்து மரியாதை கொடுக்கணும், மதிக்கணும் அப்படின்ற இதில் வருஷம் வருஷம் போய் நினைவஞ்சலி செலுத்திட்டு வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வணங்கப்பட்டுருவாங்க. ஏன், இன்னைக்குமே கூட இறந்து அடக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு சிலையை வச்சு என்ன செஞ்சிட்டாங்க, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களே இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, வணங்கப்படுறாங்க. பார்க்குறோமா இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு பெரியார் இருக்காரு, அவர் யார், கடவுளே இல்லை, கடவுளே வணங்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு ஆள், அவருக்கு ஒரு சிலை வச்சாங்க. என்ன காரணமா, இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாருங்கிற நினைவு இருக்கணும்னு. ஆனால் அந்த சிலை வச்சவங்களே மரணிக்கிறதுக்கு முன்னாடி சில மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அவரை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்தவர் ஏபிஜே அப்துல் கலாம், அவருக்கு ஒரு சிலையை வச்சாங்க, அன்னைக்கு அவரும் என்ன செய்யப்படுறாரு, சில இடங்கள்ல வணங்கப்படுறாரு. இப்படித்தான் இந்த சிலை வணக்கம் அப்படிங்கிறது வந்தது. இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னு சொன்னால், ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஊரில் ஒரு டேம் கட்டி கொடுத்தார் ஒரு, அதாவது ஒரு இங்கிலீஷ்கார், அதாவது ஆங்கிலேயர்னு சொல்லுவாங்களா, அவர் வெளிநாட்டுக்கார், அவர் அந்த ஊரில் டேம் கட்டினதுக்காக அவருக்கு ஒரு சிலை வைக்கப்படுது. இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட குலத்தாருக்கு குலசாமியாக அவர் தான் இருக்கிறார். இதுதான் பல கடவுள்கள் உருவான வரலாறும், பல சிலைகள் கடவுள் என்ற பேரில் உருவான வரலாறும் என்னது, இதுதான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இதனால தான் இஸ்லாம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, இதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தடை செஞ்சது. இஸ்லாத்தில் உருவம் வரைகிறது இருக்குல்ல, கையால் நம்ம வரைவோமே, உருவம் வரைகிறது, உயிருள்ளவற்றின் அந்த உருவங்கள் இருக்க மனுஷ உருவங்கள்லாம், இதெல்லாம் வரைகிறது இஸ்லாத்தில் ஹராம், தடை செய்யப்பட்டது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பெரும் பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிகப்பெரிய பாவமாக இஸ்லாம் இதை வந்து சொல்லுது, மிகப்பெரிய தண்டனைக்குரிய பாவமாக இஸ்லாம் சொல்லுது. அப்போது வரைகிறதோ இல்லை சிலையை வடிக்கிறதோ இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த அளவுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் பேணுதலாக ஒரு முன்னெச்சரிக்கையோடு இருந்தாங்கன்னு சொன்னால், மனிதர்கள் இறந்ததுக்கப்புறம் என்ன செய்வாங்க, ஒரு சமாதி கட்டுவாங்க, சமாதிக்கு மேலே ஒரு கட்டணம் மாதிரிலாம் கட்டி கொஞ்ச காலத்தில் அவங்களும் என்ன செய்யப்பட்டுறாங்க, வணங்கப்பட்டுடுறாங்க. இதுக்காக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மனிதர்கள் இறந்தால் அவர்களுக்கு மேலே கட்டடங்கள் கட்டக்கூடாது, சமாதி என்ன செய்யக்கூடாது, கட்டப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, கொஞ்ச காலத்தில் அந்த சமாதியே
வணங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக. இன்னைக்கும் நம்ம அது முஸ்லீம்களிடத்திலே பார்க்குறோம். எதுக்காக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்தாங்களோ, எதை பயந்தாங்களோ அதை முஸ்லீம்களே செய்கிறாங்க. நீங்கள் தர்காவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், தர்காவில் யார் இருக்கா? எப்பயோ வாழ்ந்த ஒரு நல்ல மனிதராக இருப்பார், இறந்து போயிருப்பார். இறந்து போய் அவருக்கு மரியாதைக்காக ஒரு கட்டடம் கட்டியிருக்கலாம், என்ன காரணமோ. ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவரும் கடவுளாக, கடவுள் என்ற அந்தஸ்து அவங்க வாயளவில் சொல்லலனால் கூட, அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்னன்னு சொல்வது, இவராலையும் கொடுக்க முடியும், இவராலையும் தர முடியும், இவருக்கும் குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது, ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லும் விதமாகத்தான் அங்கே போய் பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்போ அங்கே போயிட்டு அவங்களையும் வணங்குறாங்க, இவரும் வணங்கப்படுறாரு. இதுக்காக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இது போல் அடக்கம் செய்யப்பட்டால் அந்த மன்னரைகளை கட்டக்கூடாது, உயர்த்தக்கூடாது, கட்டடங்களாக ஆக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எந்த அளவுக்குனா தன்னுடைய மன்னரையும் கூட, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னரையும் கூட அடக்கம் செய்தால் இது போலலாம் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கிறத என்ன செய்கிறோம் நம்ம பார்க்க முடியும். அடுத்தது நான்காவதாக, இந்த கடவுளுக்கு உருவம் கொடுக்கறது சரியா அப்படிங்கிற சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, பல இடங்களில் இதை பற்றி சொல்லுது. என்ன சொல்லுது? இது உங்களுடைய வீணான பொய்யான கற்பனைகள் அப்படின்னு சொல்லுது. இதே வார்த்தை இஸ்லாம் சொல்லுது, பொய்யான கற்பனைகள். ஏன் அப்படின்னா, யாருமே இந்த உலகத்தில் கடவுளை பார்த்ததே கிடையாது. அப்படியா இல்லையா? கடவுளை நேரில் போய் யாரும் பார்த்ததெல்லாம் கிடையாது, கடவுள் இப்படி தான் இருப்பார்னு. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, உருவம் வரைகிறாங்க. எப்படி வரைகிறாங்க? கற்பனை செஞ்சு வரைகிறாங்க. கடவுள் வந்து மழை பெய்ய வைப்பாரா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு தோற்றம். கடவுள் படிப்பு கொடுப்பாரா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு தோற்றம். கடவுள் தண்டனை கொடுப்பாரா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு உருவம். இது தன்னுடைய கற்பனையில் தோன்றக்கூடிய உருவங்களை தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இது நாள் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது பெருசாக நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஏன்னு சொன்னால், ஒரு உதாரணம் சொல்லலாம். சில நாளைக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரர், அவர் வந்து இந்துவாக இருந்த இஸ்லாத்துக்கு வந்தார். அவருடைய தந்தை ஒரு ஓவியர். அவர் வந்து அவருடைய தந்தைகிட்ட வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்து, ஏன்னா அவர் தந்தை வரைஞ்சி கொடுத்த சிலையை தான், அந்த உருவத்தை தான் அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ஊர் மக்கள் வணங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் கேட்குறாரு தந்தைக்கிட்ட, நீங்கள் ஒரு உருவத்தை வரைஞ்சி கொடுத்துருக்கீங்க, இதான் கடவுள்னு, உங்களுக்கு இப்படி தான் கடவுள் இருப்பார்னு எப்படி தெரியும், நீங்கள் பார்த்தீங்களான்னு. அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு இது யாருன்னே தெரியலையா, உனக்கு இது உன்னுடைய பாட்டி அப்படின்னு சொன்னார். என்ன செஞ்சுருக்காருன்னு சொன்னால், அவருடைய அம்மாவுடைய ஃபோட்டோவை தான் வரைஞ்சி விட்டுருக்காரு. கொஞ்சம் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வச்சு வரைஞ்சி மக்கள்கிட்ட என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டாரு. அப்போ இது மாதிரி தான் எல்லா கற்பனையான உருவங்களுமே வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனாவில் கடவுள் சிலை இருக்குதா இல்லையா? இருக்குது. எப்படி இருக்கும்? அந்த ஊர் மக்களுடைய சாடையில் தான் இருக்கும். ஜப்பானில் இருக்கா, அந்த ஊர் மக்கள் மாதிரியே இருக்கும். வெளிநாட்டில் இருக்குதா, அந்த ஊர் மக்கள் மாதிரி கடவுள் சிலை இருக்கும். தமிழ்நாட்டில் நம்ம ஊர் ஆளுங்க மாதிரி இருக்கும். கேரளாவில் அவங்க ஊர் ஆளுங்க மாதிரி அந்த சிலையை வடிக்கப்படும். காரணம் என்ன? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கற்பனையை வச்சு தானே வரைய போகிறாங்க. இப்படித்தான் எல்லா கடவுளுடைய உருவங்களுமே ஆக்கப்பட்டுச்சு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதில் ரெண்டு பிரச்சனை. ஒன்று, கடவுளுக்கு போலியான ஒரு உருவத்தை கொடுக்குறோம். இது கடவுள் மேலே நம்ம பொய் சொல்கிறோம். அப்படியா இல்லையா? கடவுள் மேலே நம்ம பொய் சொல்கிறோம். நம்ம உருவத்தை செஞ்சால் நம்ம விட்டுருவோமா? இப்போது உங்களுடைய உருவம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தோ பார்க்காமலையோ, நானாக ஒரு உருவத்தை எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒல்லியாக இருக்க ஒருத்தரை குண்டா வரைஞ்சி கொடுத்தா கூட, மனுஷ உருவம் தான், குண்டா வரைஞ்சி கொடுத்தா கூட என்ன செய்வாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க, கோவப்படுவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அழகிலேயே மிக உயர்ந்த அழகானவன் இறைவன். நிச்சயமாக இறைவன் என்ன செய்வான், அழகாக தான் இருப்பான், மிக சிறந்த அழகானவன். அப்படி உள்ள ஒருத்தனை, படைப்புக்கு ஒப்பே ஆகாத ஒருவனை நம்ம பாட்டுக்கு நினச்ச மாதிரி வரைஞ்சி கொடுக்குறோம், நினச்ச உருவத்தை கொடுக்குறோம், நினச்ச சிலை வடிவத்தில் வடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இது படைத்த இறைவன் மீது பொய் சொல்வது, படைத்த இறைவனை அவமதிப்பது. அவனுக்கு நம்ம ஒரு அவமானத்தை ஏற்படுத்துகிறோம், இதை அசுத்தப்படுத்துகிறோம். இறைவனுடைய பண்புகளை, இறைவனுடைய தோற்றத்தை நம்ம என்ன செய்கிறோம், அசுத்தப்படுத்துகிறோம். அல்லாஹ் கேட்குறான், ஃபமன் அவலம், அதாவது அநியாயக்காரர்களிலே மோசமானவர்கள் யார் அப்படின்னு கேட்டுட்டு சொல்கிறான் அல்லாஹ் குர்ஆனில். மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா, அல்லாஹுக்கு கற்பனையாக பொய்யான கற்பனைகளை அல்லாஹின் மீது சொல்பவனை விட மோசமான அநியாயக்காரன் யார் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், 12:40 மா தஅபுதூன மின் தூனிஹி இல்லா அஸ்மாஅன் சம்மைதுமூஹா அன்தும் வஆபாஉக்கும், அல்லாஹ்வை தவிர நீங்கள் வணங்கக்கூடிய அனைத்தும் நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் கற்பனையாக வைத்து கொண்ட பெயர்கள் மட்டும்தான், அது உண்மையான கடவுள்களெல்லாம் கிடையாது.
இஸ்லாம் இதை சொல்லுது. அடுத்ததாக இன்னொரு வசனத்துல நீங்க பார்க்கலாம், 29வது அத்தியாயம் 17வது வசனம், இன்னமா தஅபுதுன மின் தூனில்லாஹி அவ்சான வத்தக்லுகூன இஃகா. அல்லாஹ்வை தவிர நீங்கள் வணங்கக்கூடிய அத்தனை சிலைகளும் அத்தனை உருவங்களும் அத்தனை வடிவங்களும் நீங்கள் பொய்யாக நீங்களே கற்பனை செய்து கொண்டவைகள் தான். இன்னல் லதீன தஅபுதுன மின் தூனில்லாஹி லா யம்லிகூன லகும் ரிஸ்கா. இந்த பொய்யாக வணங்குறீங்களே, இவைகள் உங்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரத்தையும் தராது. வாழ்வாதாரம்னா என்ன? ஒரு மனிதன் தேவைக்கு, ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான அனைத்துமே வாழ்வாதாரம் தான். மூச்சு ஒரு வாழ்வாதாரம், சாப்பாடு வாழ்வாதாரம், தங்கக்கூடிய இடங்கள் வாழ்வாதாரம், குழந்தை வாழ்வாதாரம், மனைவி வாழ்வாதாரம், பெற்றோர்கள் ஒரு வாழ்வாதாரம், எல்லாமே வாழ்வாதாரம் தான். இதையெல்லாம் நீங்கள் பொய்யாக வணங்கக்கூடிய இவைகள் என்ன செய்யாது, தராது. ஃபபுதகு இந்தல்லாஹி ரிஸ்க், எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே உங்களுடைய வாழ்வாதாரத்தை கேளுங்கள். ஃபபுதூஹு, அவனை மட்டுமே வணங்குங்கள். வஷ்குரூலஹு, அவனிடத்திலே நன்றி செலுத்துங்கள், அவனுக்கே நன்றி செலுத்துங்கள். இலைஹி துர்ஜவுன், ஏனென்றால் அவனிடத்தில் தான் நீங்கள் என்ன செய்யப்பட போகிறீர்கள், மீட்டப்பட போகிறீர்கள். உங்களிடத்திலே விசாரணைக்காக என்ன செய்வான், அவன் உங்களை உயிர் கொடுத்து எழுப்பி விசாரணை செய்வான். எனவே அவனை மட்டும் வணங்குங்கள், அவனிடத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கேளுங்கள், அவனுக்கு மட்டுமே நன்றி செலுத்துங்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததாக இந்த உருவம் கொடுக்கறதுல இன்னொரு பிரச்சனை சொல்லியிருந்தேன், என்னது, இதுதான் கடவுள் அப்படின்னு காட்டுறது. இப்போ உதாரணமா ஒரு சிலையை ஒருத்தர் வந்து வடிவம் கொடுத்து வளைகிறார். அவர் எப்படி எந்த எண்ணத்துல வரைஞ்சார் தெரியுமா, எந்த எண்ணத்துல அந்த சிலையை செதுக்கினார் தெரியுமா, கடவுளுக்கு ஒரு போலியான உருவம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல மட்டும்தான். அவர் அந்த உருவத்தை கடவுள்னு அப்ப சொல்லல, உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு சிலை சிற்பி ஒரு சிலைய வடிவத்தை கொடுக்கிறார். ஒரு சிலைக்கு சிலையை செதுக்கும் போது அவருக்கு நல்லா தெரியும், இந்த சிலை கடவுள் கிடையாது, இந்த சிலை என்ன படைக்கல, இந்த சிலை நம்முடைய வாழ்வாதாரங்களையோ நம்முடைய தேவைகளையோ பூர்த்தி செய்யல அப்படிங்கிறது அந்த சிலையை செதுக்கிறவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவர் என்ன செய்யறாரு, கடவுளுக்கு போலியான ஒரு உருவத்தை கொடுக்கிறாரு, ஒரு தவறு செய்கிறாரு. ஆனால் அது மக்களிடத்துல வணங்கப்படுற நேரத்தில் எப்படி வணங்கப்படுது, இதுவும் கடவுள், இதுவும் மலை வர வைக்கும், இதுவும் குழந்தை பாக்கியத்தை தரும், இதுவும் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் என்று கடவுளாகவே ஆக்கப்படுது. கடவுளுடைய அத்தனை தன்மைகளும் ஆற்றல்களும் கொடுக்கப்படுது. இப்போ இரண்டாவது தவறுக்கு அந்த சிலை என்ன செய்யுது, ஆகுது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கூட தான் செஞ்ச உபகாரத்துக்கான புகழ் பெயர் பெருமை இன்னொருத்தருக்கு போகிறத விரும்புறதில்ல. நீங்கள் ஒரு 20 வருஷம் ஒரு ஆளுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்கிறீங்க, சரிங்களா, உங்கள் மகனுக்கோ அல்லது உறவுக்காரர்களுக்கோ நண்பர்களுக்கோ யாருக்கோ எல்லா உதவியும் வாங்கிக்கிட்டு இவர் செய்யலை, இவர் தான் செஞ்சார் அப்படின்னு சொன்னால் யாராச்சும் அதை ஏற்றுப்போமா? ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் நம்ம எல்லாரையும் படைச்சி இது உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருக்கிறது, நம்முடைய எல்லா தேவைகளையும் கொடுக்கறது, நமக்கு மூச்சு காத்த கொடுக்கறது, குழந்தைகளை கொடுக்கறது, எல்லா விதமான அறுக்கொடைகளையும் கொடுக்கறது ஒரே ஒருவன், நாம் பார்க்காதவன், வானத்துக்கு மேலே இருக்கக்கூடியவன், படைத்தவன் அப்படின்றத வாயளவில் சொல்லிட்டு வணக்கங்களை எல்லாம் எங்கே செலுத்துகிறோம், இந்த சிலைகளுக்கு செலுத்துகிறோம். யாரை கடவுள்னு ஆக்குறோம், அந்த சிலையின்னு ஆக்குறோம். உண்மையான படைத்தவன் செய்யக்கூடிய விஷயங்களுக்கான பெருமையெல்லாம் எங்கே போய் சேர்க்குறோம், இந்த சிலை தான் செய்யுது அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளோ பெரிய ஒரு அநியாயம். இதனால் தான் இஸ்லாம் இதை இன்ன ஷிர்கல் அதுல்முன் அதீம், இப்படி செய்வது அநியாயங்களிலேயே, உலகத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய கோடான கோடி அநியாயங்களையும் இதையும் ஒப்பிட்டா இதுதான் அதை விட பெருசு அப்படின்னு சொல்லுது இஸ்லாம். எனவே கடவுளுக்கு உருவம் கற்பிப்பது அப்படிங்கிறது ஒரு கற்பனையான போலியான பொய்யான விஷயம். இப்படித்தான் கடவுள் இருப்பார் அப்படிங்கிறது நம்மளை நம்மளே ஏமாற்றி கொள்ளக்கூடியது. அப்படி கொடுப்பது கடவுளுக்கு செய்யக்கூடிய அநியாயம். அப்படி உள்ள எந்த உருவமும் உண்மையாக நம்மை படைத்த கடவுள் கிடையாது, அது கடவுளுக்கு செய்யக்கூடிய அநியாயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு இந்த சிலைகளையும் இந்த உருவங்களையும் வச்சுட்டு சண்டை போடுறாங்க, எங்கள் கடவுளை நீ பேசுறியா அப்படின்னு. அது முதல்ல கடவுளே இல்லை, உங்களை படைக்கவே இல்லை. அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகள் எதையாவது உன்னையாச்சும் படைச்சிருக்கா அப்படின்னு. இன்னொரு இடத்துல கேட்குறான், இந்த உலகத்தில் வணங்கக்கூடிய அத்தனை பொய்யான தெய்வங்களும் அத்தனை பொய்யான சிலைகளும் ஒன்று சேர்ந்தாலும் கூட ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. ஒரு ஈயை படைப்பது என்ன, அந்த ஈ நீங்கள் வைக்கக்கூடிய படையிலிடத்துல வந்து எதையாச்சும் தூக்கிட்டு போகுதுன்னு சொன்னால் அதை பிடுங்கக்கூட அந்த கடவுள்களால் அந்த பொய்யான தெய்வங்களால் முடியாது என்று குர்ஆன் சொல்லுது.
அஃபதஅபுதுன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் வணங்குறீங்களே, பொய்யான தெய்வங்கள், எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு தீமையும் செய்யாது, இதையா நீங்க வணங்குறீங்க? வல்லாஹு ஹலகக்கும், உங்களை படைத்தவனும் அந்த அல்லாஹ் தான். ஒமா தாமலூன், நீங்கள் சிலையாக செதுக்கி கொண்டீர்களே, இவைகளை படைத்ததும் அதே அல்லாஹ் தான். அவனை விட்டுட்டு இந்த சிலைகளை போய் பொய்யானவைகளை போய் வணங்கி கொண்டிருக்கிறீர்களே என்று கேள்விக்கு மேலே கேள்வியை குர்ஆன் கேட்கிறது. நம்மை படைத்த இறைவனுடைய கடைசி இறைவேதத்தில் அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான். இப்போ ஐந்தாவது என்ன விஷயம்னு சொன்னால், கடைசி பகுதி அல்லாஹுக்கு உருவம் அப்படிங்கிற பகுதி. அல்லாஹ்னா நம்மளை படைச்ச இறைவன். அப்போ படைச்ச இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தில் எங்கேயுமே சொல்லப்படலை. அது ஒரு தவறான கருத்து. ஏன்னா குர்ஆனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் படைத்த இறைவனுடைய பண்புகள் தன்மைகள் சொல்லப்படுது. இறைவனுக்கு கண் உண்டு, கை உண்டு, அவன் பார்க்கிறான், இப்படியான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுது குர்ஆனில். இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம், இறைவனுக்கு ஒரு உருவம் உண்டு, நம்மளை படைச்ச அல்லாஹுக்கு ஒரு உருவம் உண்டு, ஒரு தோற்றம் உண்டு, ஆனால் அது எப்படி நமக்கு தெரியாது. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. ஏன்னா அது யாரும் பார்த்ததில்லை, நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மூளை, மமா ஊச்சீத்தும் மினல் அயல்மி இல்லா கலீலா, நீங்கள் குறைவான அறிவே கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். அப்படி குறைவான அறிவு கொடுக்கப்பட்ட நாம் நம்முடைய கற்பனைக்கு ஒரு அளவுக்கு தான் கற்பனை முடியும். கற்பனைக்கு அப்பாற்பட்டவன் தான் இறைவன். அப்போ அவனுடைய தோற்றம் எப்படி அப்படிங்கிறத நம்மளால் கற்பனை பண்ண முடியாது. இப்போ நம்ம என்னதான் முயற்சி செஞ்சு அழகாக ஒரு தோற்றத்தை நம்ம கற்பனை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அது இறைவனுடைய உருவம் கிடையாது. ஏன்னா நம்முடைய கற்பனைக்கு வராது அது. இறைவன் அப்படித்தான் படைச்சிருக்கிறான், அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். அப்போ நாம கஷ்டப்பட்டு ஒரு உருவத்தை கற்பனை செய்யறது அப்படிங்கிறது வீணான வேலை. இறைவனுக்கு ஒரு உருவம் உண்டு, அதை யாரும் பார்த்ததே கிடையாது. இன்னும் குர்ஆன்ல அதை பற்றி என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர், அவனுக்கு அவனை போல எதுவுமே கிடையாது, அவன் கேட்பவன் அவன் பார்ப்பவன். அதாவது இறைவனுக்கு ஒரு தோற்றம் ஒரு உருவம் உண்டு தான், ஆனால் அதை போல இன்னொன்னுங்கிறது கிடையாது. அவன் மட்டும்தான் அது, அந்த தோற்றம் அவனுக்கு மட்டும்தான். அந்த தோற்றத்தை போலன்னு சொல்ல கூட என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒரு குருவியோ அல்லது இன்னொரு படைப்போ ஒரு மனிதரோ ஒன்றை போல இன்னொன்று சொல்லலாம் அப்படித்தானே. ஆனால் இறைவனை போல இன்னொன்று அப்படிங்கிறது கிடையாது. இருந்தால் தானே சொல்ல முடியும். இல்லாத ஒன்று நம்ம என்ன செய்ய முடியாது, கற்பனை செய்ய முடியாது. எனவே தோற்றம் உருவம் உண்டு, ஆனால் அது எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அதை கற்பனை செய்யவும் கூடாது அப்படிங்கிறது தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம். அடுத்ததாக இந்த இறைவனை நம்ம பார்ப்போமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பார்ப்போம். சொர்க்கத்துக்கு போனால் என்ன செய்வோம், நிச்சயமாக படைத்த இறைவனை நம்முடைய கண்களால் பார்ப்போம் அப்படிங்கிறதான் இஸ்லாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. மூன்றாவதாக இந்த விஷயத்தில் சில இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய அழைப்பாளர்கள், அதாவது இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை, அவன் உருவம் இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு மிக தவறான ஒரு கருத்து என்ன செய்கிறாங்க, அடிக்கடி பயன்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியுது. இதை கேட்கும் போது சில மக்கள் உண்மையிலேயே அப்போ அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டான்னு சொல்லி அப்போ தான் கேட்குறாங்க. சில மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, உருவம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த சிலைகளை புறக்கணிக்கிறதுக்காக சொல்கிறோம், அப்போ தான் அவங்களுக்கு புரியும்னு. தவறு. அப்படி இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய பிரச்சாரத்திலையும் அப்படி கிடையாது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க அல்லாஹுடைய பண்புகளை தன்மைகளை கொடுத்து தான் என்ன செஞ்சாங்க, அதாவது சொல்லித்தான் பிரச்சாரம் செஞ்சுட்டான், மக்கள்கிட்ட பிரச்சாரம் செஞ்சாங்க. ஒரு சத்தியம் செய்வதாக இருந்தாலும் கூட, வல்லதி பி யதிஹி நஃப்ஸி, எவனுடைய கரத்தில் என்னுடைய ஆத்மா இருக்கிறதோ அப்படின்னு அல்லாஹுடைய கரத்தை தான் என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்தியமே பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய பண்புகளை திருப்பி 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 சொன்னாங்க. குர்ஆனை நீங்கள் பரட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனத்திலும் அல்லாஹ்வுடைய பண்புகளும் தன்மைகளும் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இப்படி இருக்கும்போது முழுசாகவே அல்லாஹ்வுக்கு எந்த உருவமும் கிடையாது, அவன் உருவம் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல, அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறை அல்ல, அவர்கள் கற்றுத்தந்த அழைப்பு பணிக்கான முறையும் அல்ல. யார் இதை செஞ்சாலும் தவறு தவறு தான். இஸ்லாம் அப்படி எங்கேயும் இப்படிலாம் பிரச்சாரம் செய்ய சொல்லலை. அல்லாஹுடைய முழு பண்புகளையும் மறுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. எப்படி இது சொல்ல முடியும், அல்லாஹுக்கு உருவம் இல்லை அப்படின்னு குர்ஆன் இருக்குதுன்னு சொல்லும்போது? எனவே இது மிக தவறான முறை, இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். யார் இதை செய்தாலும் என்ன செய்யணும், இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். மிக தவறான ஒரு விளக்கம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்.
எனவே நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்த கேள்வியும் என்ன செஞ்சிருக்கும், இதன் மூலமாக உங்களுக்கு விளக்கமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அல்ஹம்துலில்லா, இந்த உரையில் நம்ம சொன்ன அஞ்சு விஷயம், முதலாவது சிலை வணக்கம் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுது, இது மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய பாவம், இறைவன் மன்னிக்காத பாவம். இரண்டாவது, அல்லாஹ் மட்டுமே ஏன் வணங்கப்படும், அல்லாஹ் இன்பவன் யார். மூன்றாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சிலை வணக்கம் தோன்றிய வரலாறு எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய அதே மாதிரி. எனவே இன்றைக்கு உள்ள அனைத்துமே அன்னைக்கு எப்படி பொய்யானவைகள் உருவாச்சோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் உருவாகிட்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி. நான்காவதாக, கடவுளுக்கு உருவம் கொடுக்கக்கூடியது, அதாவது பொய்யான உருவங்களை கொடுக்கக்கூடியது. ஐந்தாவது, கடவுளுக்கு உண்மையிலேயே உருவம் உண்டா அப்படிங்கிற செய்தி. இந்த அஞ்சு செய்தி தான் இந்த உரையில் நம்ம பார்த்துருக்கோம். படைத்த இறைவன் இந்த மார்க்கத்தை பற்றி சரியான முறையில் புரிந்து கொண்டு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. நீங்களும் படைத்த இறைவனை மட்டுமே வணங்கக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்கிறேன். அல்லாஹுக்காக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்மை படைத்தவனை நேரடியாக நெருக்கத்தோடு வணங்கலாம். ஒருத்தரை வந்து அவருடைய பேர் சொல்லி அழைக்கும் போது தான் அந்த நெருக்கம் ஏற்படும், உண்மையா இல்லையா? அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி நீங்கள் அழைச்சி பிரார்த்தனை செஞ்சு பாருங்க, தூரத்தில் அழைச்சவனை நெருக்கத்தில் அழைச்ச மாதிரி ஒரு உணர்வை என்ன செய்வீங்க, நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எனவே அந்த அல்லாஹை மட்டும் வணங்கி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹி லீ வலக்கும், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.